நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போறோம்? எங்க காலேஜோட ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போ. லேப், ஆடிட்டோரியம், லைப்ரரி, இப்படி எங்கயாவது கூட்டிட்டு போயிட்டு அதோட வரலாறை 50 வார்த்தைகள் மிகாம சொல்ல போறீங்க. அதான் இல்ல, முதல்ல எங்க கிளாஸ் ரூம் பார்க்க போறீங்க. பாஸ், என்ன பாஸ், 4 செவுறு, ஒரு பிளாக் போர்டு, சில பல பெஞ்சுக, இதுல பாக்க என்ன இருக்கு? வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்க கேம்பஸ் விசிட்ல கிளாஸ் ரூம் கூட இருக்கா? கிளாஸ் ரூம் தான் முக்கியமா இருக்கு. இதாங்க கிளாஸ் ரூம். இதுவா? ரெண்டு பக்கம் செவுறு, ஒரு பக்கம் கார்டன், ஒரு பக்கம் கண்ணாடி வர இருக்கு. பார்த்தா உலகமே தெரியுமே. உலகமே தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு. கூட்டின ரூம்குள்ள 4 கிளாஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணா நமக்கே தலை சுத்தும். ஆனா இந்த கிளாஸ்ல உட்காந்து பாருங்க, மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கும். இது எங்க காலேஜோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. எங்க ஆளுங்க, நாங்க வேடிக்கை பாக்குறோம்னு சொல்லி இருக்கிற ஜன்னல கூட மூடி தான் கிளாஸ் எடுப்பாங்க. ரெண்டு பக்கம் தான் செவுறு, இன்னொரு பக்கம் கண்ணாடி வழியா இயற்கையை பார்த்து நீங்க ரசிக்க முடியும். ஒரு பார்க் எஃபெக்ட்ல இருக்கே. ஆமா, பார்க்ல உட்காந்து பாடம் படிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்க ஊர்ல கூட மரத்தடி ஸ்கூல் நடக்கும், பறவைகள் இயற்கை சூழலோட பாடம் படிக்கிறது ஒரு ஜாலி தான். நம்ம கிளாஸ் ரூம் கொஞ்சம் அந்த ஸ்டைல் தான். இயற்கையோட இணைந்த வாழ்க்கையா இருக்கும் போல இருக்கு உங்க காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ்லயே ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான காலேஜ் எங்களோடது. எங்களோட எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே இப்படிதான். ப்ளீஸ். என்னடா மாப்பிள, தனியா நின்றுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, சும்மா தான். என்னடா, கேர் காலேஜ் வந்ததும் உன்னை கேர் எடுத்துக்கிற ஆள் ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? யார் என்ன கேர் எடுத்துக்கிறா? சமீப காலமாக ஆக்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடா. நான் பேசுறதெல்லாம் லைன் பை லைன் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குற பாரு, ரொம்ப பிரமாதம்டா. என்னடா உளற? உனக்கு பின்னால ஒரு வயலின் சத்தம் கேக்குது மாப்பிள்ள. டேய், உடனே ஆரம்பிக்காத, சும்மா மறைக்காத மாப்பிள்ள. உன் பாடி தான் திருச்சியில இருக்கு, பாக்கியெல்லாம் சென்னையில இருக்கு, கரெக்டா? என்னடா மாப்பிள்ள, ஜெயா ஞாபகமா? அவளும் இந்த ட்ரிப் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்டா வரல? ஃபேமிலியா எல்லாரும் பெங்களூர் போறாங்கன்னு போயிட்டாப்பா. இந்த ஃபேமிலிய தொல்ல தாங்க முடியலடா மாப்பிள்ள. வார கடைசியான பெங்களூர் போறேன் மருவத்தூர் போறேன் எங்கிட்டா தள்ளிட்டு போயிறாங்க. இருக்கிற ஒரு ஆளையும் டூர் போறாம நாம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதுல உனக்கு என்னடா கஷ்டம்? நமக்குன்னா உடனே நமக்கா, நமக்குன்னா உனக்கு, சும்மா ஒரு ஃபீலிங்காக ப்ளூரல்ல சொல்றது, இதெல்லாம் அந்த பார்த்து கூடாதா? சரி, அவளுக்கு ஒரு போனை போட வேண்டியதானடா. எந்த பொண்ணுக்காவது எப்போவாவது நான் ஃபோன் பண்ணி பார்த்துருக்கியா? சரி விடு, நான் ஃபோன் பண்ணி ஜெயா எங்கே இருக்கான்னு கேட்குறேன். காலையிலேருந்து நாட் ரீச்சபிளாக இருக்குடா. அது வந்து ஒரு தடவை தெரியாமல் டயல் ஆயிடுச்சு. போடா போடா. சரி, அதை விடு, இன்னொரு மேட்ரு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னடா? சுல்லானை எப்படி வெட்டி விட்டேன்னு சொல்லவே இல்லையாடா. அது ஒரு காமெடி காட்சி மாப்பிள. அந்த ஃப்ளாஷ்பேக்கத்தான் ஓட்டுன்றேன். என்னடா மேலே பார்க்குற? கனவு காணும்போது பழசு நினைச்சு பார்க்கும்போது பக்கவாட்டில் தலையை திருப்பி கொஞ்சம் மேலே பார்க்கணும். சொல்லி தலை. அன்னைக்கு சாயங்காலம் சுமார் ஒரு 6 மணி இருக்கும். டே மாப்பிள, என்ன பண்ணிட அந்த சுல்லானை கட்டாங்கி போடுறதே? அதைத்தாண்டா நானும் யோசிச்சுக்கிருக்கேன். இருக்கவே இருக்காரு, நம்ம அங்கே இருக்கானேன்னு எம்ஏ. திரும்பவும் மிமிக்ரியா? ஆமாம். இன்னைக்கு யார் குரலில் பேசுறது? ஓபிஓபி ஜெயின் காலேஜோட பிரின்சிபல் நீ, கரஸ்பாண்டன்ட் நான். இது சூப்பர். சுல்லானை நம்ம ஓபிஓபி ஜெயின் காலேஜ் பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறதா ஃபோன் பண்ணணும். பிரின்சிபலா? நம்புவானாடா. அவன் ஒரு வைஸ் சான்சலர் ஃபீல்டில் தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆமாம் மாப்பிள, நம்புவான்னு நினைக்கிறேன். நாளைக்கே நீ இன்டர்வியூக்கு வரணும்னு கட்டையை கொடுத்தனா பார்ட்டி கேம்பஸ் விசிட் கட் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போய்டும். ஏய், நம்ம ஜாலியா கேர் காலேஜ் கேம்பஸ் விசிட் போயிட்டு வந்துடலாம். பக்கா பிளான்டா. ஆனா நம்ம அதை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். குட் மார்னிங் சார். எங்கடா மத்தவங்களை காணோம்? ஆண்டி வே சார், கிளாஸுக்கே கரெக்டா வர மாட்டீங்க நீங்க. கேம்பஸ் விசிட் போலாம் சொன்னா மட்டும் கரெக்ட் டைம் வந்துருவீங்க. இன்னைக்கும் ஃபுல் டிராபிக் சார். எனக்கேவா? நீ வந்துட, ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. டிராபிக்னு புழுகுற? ஓ ஆமால. ஏன் சார்? ஒரு ப்ரொஃபசர் நான் நிக்கிறேன், நீங்க உட்காந்துருக்கீங்க. சாரி சார், கவனிக்கல. போங்கடா, போடா. ஓகே சார, தேங்க் யூ சார். ஏ சாரிடா. ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் திரிஞானம்? மிஸ்டர் திரிஞானத்துக்கிட்ட நான் பேச முடியுமா? யா ஸ்பீக்கிங்.
தாத்தா OPOP ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் பேசுறேன். அதாவது பொறியியல் கல்லூரி முதல்வர் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். நான் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறேன், அதாவது ஓய்வு பெறேன். எங்க காலேஜுக்கு அடுத்து யாரும் பிரின்சிபலா போடுறது? நாங்க தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. அதுக்கு நீங்க தான் கரெக்டான பர்சன், அதாவது சரியான ஆள். மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எஸ் ஐ காட் த கால் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் சார். When you plan to come and join in our college? அதாவது நீங்க எப்போ வந்து எங்க காலேஜ்ல சேர போறீங்க? எந்த காலேஜ் சார்? OPOP ஜெய் தெரியாது உங்களுக்கு? சாரி சார், தெரியல. What do you mean? என்ன சொல்றீங்க? 10,000 ஏக்கர் பரப்பளவுல அந்த பரபரப்பான காலேஜா சே நம்மளு? ஓ, அது வந்து எஸ் சார், திருப்பதி போற ரோட்ல திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் பாலக்காட்டு பாடல் இருக்கு நம்ம காலேஜ். நியர் டு சென்னை, சென்னைக்கு பிஹாரியில். ஓ, ஓகே சார், ஓகே சார். பிரின்சிபாலா செலக்ட் ஆகிறவங்களுக்கு வீடு கொடுத்து, தாலிக்கு நாலு பவுன் தங்கப்பு கொடுத்து, பொண்ணு பார்த்து தர்றோம். தேங்க்ஸ் சார். அதெல்லாம் இருக்கட்டும். எங்க கரஸ்பாண்டன்ட் OPOP ஜெயின் பேசுறாரு, அவர்கிட்ட பேசுங்க. ஸ்பீக் டு ஹிம். பேசுறோம். மே OPOP ஜெயின் காலேஜ் மே கரஸ்பாண்டன்ட் போல்றகாகும். சாரி சார், எனக்கு ஹிந்தி தெரியாது. பரவாயில்லை, விடுங்கோ. நம்பில் கிட்டே நம்பில் தமிழ்லயே பேசுறான். தேங்க்ஸ் சார். நம்பில் போர்டு மேலே பாடம் எடுக்கிறான், நம்பில் கவர் மேலே பைசா தரான். தேங்க் யூ சார். நம்பில் சிக்கிம் மேலே காலேஜ் தொடங்குறான், பூட்டான் மேலே காலேஜ் தொடங்குறான், ஒரிசா மேலே காலேஜ் தொடங்குறான். ஏய், நம்பிலே முதல்ல பிரின்சிபல் ஆக்குறான், அப்புறம் பிசி ஆக்குறான்.